வருத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நம்முடைய மாவட்டத்தில் இன்றைக்கு நடந்திருக்கிறது. பட்டாசாலையில் தொடர் விபத்து நடந்தாலும் அதை மாவட்ட நிர்வாகமும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகமும் எவ்வளவு நாங்கள் கண்டிஷனாக அதை சரிபார்த்தாலும் எங்களை மீறி ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. அப்படி நடந்ததுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இறப்பு 10 பேர் இறந்திருக்கிறார்கள், காயம் மொத்தம் 6 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் வந்து படுகாயமாக இருக்கிறார்கள், 3 பேர் வந்து சுமாரான காயத்தோடு இருக்கிறார்கள். அந்த 3 பேரும் கள்ளம் நாய்க்கமட்டியில் அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்க ஜிஹெச்சில் அங்கே அவங்க ட்ரீட்மெண்ட் சுமாராக காயம் இருக்கிறாங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் வந்து நம்ம விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் இருக்காங்க. இப்போ இருக்க இந்த அம்மாவையும் உடனே மெடிக்கல் காலேஜ் ஷிஃப்ட் பண்ண சொல்லி உடனே சொல்லியிருக்கோம். முடிஞ்ச மட்டும் இவங்களுக்கு காயம் காயப்பட்டவரை காப்பாற்றுகிற முயற்சியிலும் இறங்கியிருக்கிறோம்.